அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல், அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாரையும் மீட்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 573 முதல் 581 வரை. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:5-6 வசனங்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான ஒப்புரவாக்குதலானது மனிதனுடைய பாவத்திற்காக செலுத்தப்பட்ட பரிபூரணமான தியாக பலியையே மையமாகவும் முழு ஆதாரமாகவும் கொண்டு அமைகின்றது. தேவன் மனுகுலத்தின் சாபத்தை நீக்காமல் இருந்தால் தெய்வீக தயவை அடையவோ நித்திய ஜீவன் பெறவோ மறுசீரமைப்படையவோ வழியில்லாமல் முழு மனுகுலத்தினையும் குழப்பம் சூழ்ந்து பரிதாப நிலையை ஏற்படுத்தி இருக்கும். தெய்வீக விதிப்படி மனுகுலத்தார் அனைவரும் பாவிகள் என்பதே. ஏதேனில் உள்ளபூர்வமாக தேவ வார்த்தையை மீறி உனக்கு நீயே சாபத்தை வருவித்துக் கொண்டாய் என்பதே மனிதனுக்கான தேவனுடைய ஒரே தீர்ப்பாயிற்று. இச்சாபத்தினால் தேவன் நீதியின்படி மனிதனுக்கு எதிராக மரணத்தை தர வேண்டியதாய் அமைந்தது. அச்சாபத்தை விலக்கி என் நீதிக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்கிறார். தேவன் நீதியும் நியாயமும் என்னுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். 89:14 வசனம். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டியதொன்றாகும். இச்சாபத்திலிருந்து விடுபட அதற்கு நிகரான தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈட்டுக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். மனுகுலத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்ட சாபம் நித்திய வேதனை அல்ல என்பதை நாம் முன்னரே தெளிவாய் கண்டோம். ஆனால் ஆதாம் பாவத்தில் விழுந்ததும் அதற்கு தண்டனை மரணம் என தெளிவாகவும் உறுதியாகவும் தேவனால் எடுத்துரைக்கப்பட்டது. இதனால் தேவன் ஆதாம் ஏவால் செய்த தவறுக்காக மரணத்தை தவிர வேறு ஏதாவது தண்டனை கொடுத்திருக்கலாமே என்றும் அவர் அவர்களுக்கு பின்னிரவுகளை தெளிவாக அறிவிக்காமல் வஞ்சித்து விட்டார் என்று கூட சிலர் எண்ணலாம். ஆனால் நாம் பார்த்தபடி மரண தீர்ப்பு என்பது பாவத்திற்கு எதிரான நியாய தீர்ப்பு ஆகும். இதன்படி ஒருவர் ஜீவன் பெற்று வாழ்வது நிபந்தனைக்குட்பட்ட தேவ தயவாகிறது. அதன் பேரில் தேவனுக்கு முழு அதிகாரமும் உண்டு. ஆகவே புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டிருந்த கனியை ஆதாம் புசித்ததினால் நித்தியத்திற்கும் எரிநரகத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது நீதியான தீர்ப்பு என நாம் தீர்மானிப்பது சரியான அனுமானமாய் இருக்காது. உள்ளபூர்வமாக முழு அறிவு தெளிவோடு கீழ்ப்படியாமல் இத்தவறை ஆதாம் செய்திருந்தாலும் அதற்கு இவ்வளவு பெரிதான தண்டனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இதற்கும் மேலாக இத்தவறினால் ஆதாமின் பின்சந்ததியாராகிய கணக்கிலடங்காத ஜனங்களுக்கும் இதே நித்திய தண்டனை பொருந்தும் என்பது சரியான நீதியாய் இருக்காது. ஆனால் நமது தந்தையாகிய ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட மரண தீர்ப்பின் மூலமாக நோய், துன்பம், சாபம் போன்ற பொல்லாப்புகள் அவன் பின்சந்ததியாருக்கும் தொடர்ந்து வருகின்றன. ஏனெனில் அசுத்தமான நீர் சுனையிலிருந்து தெளிந்த நீர் வரும் என்று எதிர்பார்க்க முடியுமா? பாவம், சாபம், நோய் இவையே மனுகுலத்திற்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ற தேவனின் தீர்ப்பு நீதியான செயலாகவும் காரண காரியத்திற்குட்பட்டதாகவும் உள்ளது. இதில் அடங்கியுள்ள தேவன் நீதியை, நற்குணத்தை, தேவனின் சரியான முடிவை கண்டு அனைவரும் அங்கீகரிப்பர். பாவத்திற்கு எதிரான அபராதம் அறிவிக்கப்பட்டது என்பதை தீர்மானமாக அறிந்த பிறகு அந்த அபராத தொகையாக தேவநீதிக்கு எது தேவை என்பதையும் சீக்கிரத்தில் சாபம் நீக்கப்பட்டு குற்றவாளிகள் மரணம் எனும் மாபெரும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படவும் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதையும் நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா 61:1 வசனம். மனுகுலம் முழுவதும் பாவம் செய்து நியாய தீர்ப்பை வருவித்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்தினால் நேரடியான நியாய தீர்ப்பாகிய மரணத்தை பெற்றுக் கொண்டான். அந்த சாபம் மறைமுகமாக அவனுடைய பின்சந்ததியாருக்கு தொடர்கின்றது.
இந்த சாபத்தை ஈடு செய்ய பொருத்தமான ஒரு விளைக்கிரயம் ஒன்றே நீதியை நிறைவேற்றுவதற்கு அத்தியாவசியமாயும் இவ்வுண்மைகளுக்கு இசைவாயும் அமையும். ஆகவே நீதியை நிறைவேற்றி ஆதாமையும் அவன் சந்ததியாரையும் விடுவிக்க ஆதாமின் ஜீவனுக்கு ஈடாக இன்னொரு ஜீவன் தர வேண்டியது அவசியமாயிற்று. ஒருவன் செய்த பாவத்தால் அனைவரும் பாவிகளானது போல ஒருவரின் தியாக பலியால் அனைவரும் மீட்கப்படுவர். இப்படியாக ஒருவர் ஈட்டு கிரயம் செலுத்தினதினால் முழு மனுக்குலத்திற்கும் சேர்ந்து இந்த ஈட்டு கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. நாம் முன்னரே பார்த்தபடி பாவம் செய்ததால் தண்டனை தீர்ப்புக்குள்ளான ஆதாம் ஒரு தேவனும் அல்ல, ஒரு தேவ தூதனும் அல்ல. தேவ தூதனுக்கு சற்றே கீழான நிலைமையில் மனிதனாக படைக்கப்பட்டவன். இந்த தெய்வீக சாபத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்க ஆதாமின் முந்தைய நிலையான கரைத்திரையற்ற பூரண நிலைக்கோப்பான நிலையில் உள்ள ஒருவர் ஈடு செய்வது அவசியமும் கண்டிப்பும் மிகுந்த தேவ நீதியாக இருந்தது. மனிதருக்குள் இத்தன்மையுள்ளோ எவரும் இருக்கவில்லை. ஏனெனில் ஆதாமுக்குள் அனைவரும் பாவிகளே. விழுந்து போன ஆதாமை தங்கள் தந்தையாக பெற்றிருக்கிற அவன் பின் சந்ததியார் தெய்வீக சாபத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் முன்னரே பார்த்தோம். மனிதனின் நிலை இவ்வாறு இருந்தபடியினால் பரலோகத்திலிருந்து ஆவியின் ஜீவியாக உள்ள ஒருவர் மனிதனாக பிறந்து ஆதாமுக்காகவும் அவனால் ஜீவனை இழந்த பின் சந்ததியாருக்காகவும் ஈடுபலி செலுத்துவது அவசியமாயிற்று. பரலோகத்தில் உள்ள தேவ சன்னிதானத்தில் தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொண்டு தேவ அங்கீகாரம் பெற்றுள்ள தூதர்களில் அநேகர் தேவ சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் மனமுவந்து கீழ்ப்படிந்து மனிதனுக்காக ஈடுபலியை நிறைவேற்ற காத்திருந்தனர். ஆனால் அவ்வாறு ஈட்டுக்கரையும் செலுத்த வேண்டுமானால் அவர் அநேக பாடுகள் உபத்திரவங்களை சகித்து தேவனுடைய மேன்மையை கௌரவத்தை வெளியரங்கமாக நிலைநாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை பெற்றவராகிறார். இவ்வாறாக தேவன் பேரில் தான் வைத்திருக்கின்ற பயபக்தியையும் தனது உத்தம குணத்தையும் விசுவாசத்தையும் காண்பித்து தனது பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுபவர். எல்லா தேவ தூதர்களுக்கும் மேலாகவும் சகல சேத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் தேர்ப்பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாகவும் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார். இதற்கு மேலாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு சாத்தான் செய்தது போல தன் சுய கௌரவம் பதவி ஆசை சுயநலம் ஆகியவற்றிற்கு உட்பட்டால் முந்தைய நிலையை விட கீழான நிலைக்கு தாழ்த்தப்பட்டு விழுந்து போய்விடுவர். அதற்கு மாறாக தன்னையே தாழ்த்தி தேவ சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் முற்றிலும் கீழ்ப்படிபவர் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவார். உலக மாந்தர் மேல் தேவன் கொண்டுள்ள அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் வெளியரங்கமாக காண்பிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக ஆயிற்று. இதனை நிறைவேற்றுபவன் தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் தேவ அன்பை வெளியரங்கமாக பறைசாற்றுபவராகவும் இருக்க வேண்டும் என்பதனால் இப்பணிக்கு தன் ஒரே பெயரான குமாரனையே நியமிக்க வேண்டியது அவசியமாயிற்று. அதனால் அவரை உன்னத மகிமைக்கு உயர்த்தவும் தேவன் சித்தம் கொண்டிருந்தார். நாம் முன்னரே பார்த்த வண்ணமாக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மனித உருவெடுப்பதற்கு முந்தைய நிலையில் இருந்தபோது பிரதான தூதனாக வார்த்தையாக பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரே குமாரனாக கிருபையிலும் சத்தியத்திலும் சிறந்து விளங்கினார். உலகை சிருஷ்டித்த நாள் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து யெகோவா தேவனின் பிரதிநிதியாக இருந்து வருகிறார். மற்றெல்லோரையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே தேவனின் ஒரே பிள்ளையாக இவர் ஜெனிப்பிக்கப்பட்ட போது தேவனை நன்கு அறிந்தவராகவும் அவருடைய மகிமையை கண்டு மகிழ்ந்தவராகவும் அவருடைய வல்லமை புறப்படுகிற வாய்க்காலாகவும் இருந்தார். அப்போஸ்தலர் சொல்லுகிறபடி பரலோக அரசாட்சியில் முதன்மை பெற்றவரும் பரமபிதாவிற்கு அடுத்த ஸ்தானத்தை பெற்றவருமாய் இருந்தவர் மனிதனை மீட்கும் மீட்பு பணியை தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றும் சிறப்புரிமையை பெற்றிருந்தார். தேவன் இவர் மேல் கொண்ட தனிப்பெரும் நம்பிக்கையின் நிமித்தமும் அவர் மீது காட்டிய தயையின் நிமித்தமும் இந்த உரிமை வழங்கப்பட்டது. ஏனெனில் அப்பணியை நிறைவேற்றப் போகிறவர் கீழ்ப்படிதலும் பணிவும் தன்னையே தியாக பலியாக தருபவருமாய் இருக்க வேண்டும் என்ற தேவ நீதியின்படி
இவர் இந்த மேலான பணிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார். மத்தேயு 23:12, யாக்கோபு 4:10 மற்றும் 1 பேதுரு 5:6. அவ்வாறு அப்பணியை செவ்வனே செய்து முடித்தால் தனது மேலான மகிமையை அவருக்கு தரவும் முன்கூட்டியே தேவன் திட்டமிட்டிருந்தார். தேவன் தனது குமாரன் இறுதி வரை உண்மையுள்ளவராக நடந்து வெற்றி பெற்று உன்னத மகிமைக்கு உயர்த்தும் தகுதியை பெறுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கே முதல் வாய்ப்பளித்தார். ஏனெனில் படைப்பின் துவக்கத்திலிருந்தே குமாரன் தேவ திட்டத்தை அறிந்து கலி கூர்ந்தவராக இருந்தாலும் இனியும் முன்பிருந்த நிலையே பெரிதும் விரும்புவார் என்ற எதிர்பார்ப்பிலும் தேவன் அவரை இப்பணிக்கு தேர்ந்தெடுத்தார். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி இவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. விழுந்து போன தூதர்களும் மனிதர்களும் தேவ தயையை பெற்று தங்கள் விழுகை நிலையிலிருந்து மீண்டும் சீர்படுத்தப்படுவார்கள். கொலோசெயர் 1:18-20. ஆவிக்குரிய ஸ்தானத்தில் உள்ள ஒருவரை மனிதனுக்கு ஈறுபலி செலுத்த தெரிந்தெடுத்ததினால் பரலோக வாசி ஒருவர் மட்டுமே பூமியில் உள்ள மனிதனுக்கு ஈட்டுக்கிரயமாக பலி செலுத்த வேண்டும் என்று தவறாக நாம் கருதிவிடக் கூடாது. இது நேர் எதிரடையான முரணான சிந்தனையாகும். மனிதனின் பாவத்திற்கு ஈடுபலியாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியையோ அல்லது ஆடு மாடுகளையோ பலியிட முடியாது. ஏனெனில் ஆடு மாடுகளின் ரத்தம் பாவத்தை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஏனெனில் அவைகள் மனிதனை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவைகள். அதுபோலவே தேவ தூதர்களும் ஆதாம் செய்த பாவத்தை அதற்கான ஈடுபலியை செலுத்தி ஒப்புரவு உண்டாக்கிவிட முடியாது. ஏனெனில் இவர்கள் ஆதாமின் மனித சுபாவத்தை பெற்றிருக்கவில்லை. மனித ஜீவன் தான் பாவத்தினால் பறிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்னொரு மனித ஜீவன் மட்டுமே பாவத்திற்கு ஈடுபலியாக விளைக்கிரயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனித பிறவி எடுத்தால்தான் ஈட்டுக்கிரயம் செலுத்த முடியும் என்பதனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தான் முன்பிருந்த மகிமை நிறைந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டுவிட்டு தன்னையே தாழ்த்தி மனிதனாக வேண்டியதாயிற்று. நமது கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவியாக இருந்த மகிமையை விட்டுவிட்டு தன்னையே தாழ்த்தி மனிதனுக்குரிய தாழ்ந்த நிலையை எடுத்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஆனால் அவர் பாவ நிவாரண பலியாக இருக்கிறார் என்று வேதத்தில் குறிப்பிடவில்லை. இதற்கு மாறாக தன்னையே தாழ்த்தியதன் மூலம் ஈட்டுக்கிரய பலி செலுத்தும் பொருட்டு பாவ நிவாரண பலி ஆனார். இதனை உரைக்கும் நோக்கத்திற்காகவே அப்போஸ்தலர் தெல்ல தெளிவாக ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்கிறார் எபிரேயர் 2:16. இங்கு தேவ தூதர்கள் என்பது பாவம் செய்து விழுந்து போன தூதர்களை குறிக்கும். தேவன் தனது பிள்ளைகளாக எத்தனை நபர்களை முன்குறித்தாரோ அத்தனை பேரையும் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாயிருந்த அவர்களை பாவம் சாபம் போன்ற கட்டுகளிலிருந்து விடுபட செய்ய விரும்பினார். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். எபிரேயர் 2:14-15. இதனை குறித்து இன்னும் விளக்கமாக அப்போஸ்தலர் மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்கிறார் 1 கொரிந்தியர் 15:21. மேலும் அப்போஸ்தலர் யோவானின் சுவிசேஷம் இதனை குறித்து இன்னும் மேலான சான்று பகர்கின்றது. அந்த வார்த்தை மாம்சமாகியது. யோவான் 1:14 என்கிறார். இதோடு கூட நமது கர்த்தர் இவ்வுலகத்தில் இருந்த போது கூறிய வார்த்தைகளும் மேற்கண்ட சாட்சியத்தை உறுதி செய்கின்றது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன்
தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17. இந்த உலகம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்ற பொருளையோ அல்லது உலக மாந்தரின் மீட்புக்காக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கருத்தினையோ சொல்லாமல் அவரால் அனுப்பப்பட்டவர் செலுத்த போகிற தியாக பலியினாலே உலகம் மீட்கப்படும் என்ற பொருள்பட கூறுகின்றார். நமது கர்த்தருடைய ஊழியத்தின் பிரதான நோக்கத்தினை குறித்து அவரே குறிப்பிடுவதாவது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். Mark 10:45. இயேசு தாம் மனிதனாக வருவதற்கு முன்பதாக உலக தோற்றத்திற்கு முன்னர் பிதாவோடு பெற்றிருந்த மகிமையை ஒரு பொருட்டாக கருதாமல் ஆவிக்குரிய ஜீவியின் நிலையிலிருந்து மனிதனுக்குரிய தாழ்ந்த நிலையை எடுத்த போது ஈடுபலிக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கவில்லை. மாறாக தமக்கு முன்பாக வைத்திருந்த தியாக பலியை செலுத்துவதற்காக தன்னையே ஆயத்தம் பண்ணினார். அவர் வாலிப பருவம் அடைந்தவுடன் நியாய பிரமாணத்தின்படி 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றவுடன் தன்னையே ஜீவ பலியாக சத்தம் செய்தார். ஞானஸ்தானத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து யோவான் ஸ்நானகனால் யோர்தான் ஆற்றில் ஞானஸ்தானம் பெற்றார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் சொல்லுகிறபடி அவர் ஞானஸ்தானம் பெற்றவுடன் தேவனே இதோ உன் சித்தத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்ற பழைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் பாவம் போக்கும் வழியாக தன்னையே ஒப்பு கொடுக்கவும் வந்திருந்தார். எனவே அவர் இதற்கு முன்பு எப்போதும் தன்னை ஒப்பு கொடுத்ததில்லை. மரண பரியந்தம் தேவ சித்தத்திற்காக ஜீவ பலியாக தன்னையே அர்ப்பணிப்பது அவர் பெற்ற ஞானஸ்தானத்தில் அடங்கியிருந்த பேருண்மை. பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பாவத்திற்காக செலுத்தப்பட்டு வந்த நிழலான மிருக பலிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு பொருளான பலியாக தானே மனமுவந்து தேவ நீதிக்குட்பட்ட நிஜமான பாவம் போக்கும் பலியை தன் சரீர அங்கங்களுக்கும் சேர்த்து தன் மரணத்தின் மூலம் நிறைவேற்றினார். இப்படியாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை முத்திரையாக ஏற்படுத்தினார். ஆகவே இப்பகுதியில் 1 Timothy 2:5-6 நாம் ஆராய்ந்தவாறு இயேசு கிறிஸ்து மனிதனாக வருவதற்கு முன் வார்த்தையாக இருக்கும் போது இவ்வழியை நிறைவேற்றாமல் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவாக இவ்வழியை நிறைவேற்றினார். இதனை தொடர்ந்து வரும் மனிதனை மீட்கும் தேவ திட்டத்தின் முதற்பணி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 581 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.